அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சிவாஜிஷா தான். அதே மாதிரி குரு ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது ரஜினி சார் தான். இந்த கதாபாத்திரத்தை முதன் முதலாக ஏற்று நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு தந்து எனக்கு ஆசீர்வாதமும் கொடுத்து அருள் புரிந்தார். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த தொடரை ஆரம்பத்திலிருந்து இப்போ வர பார்த்து முழு ஆதரவு தந்த உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி. குருவே சரணம். ஆன்மீக இயக்கமாக மாறியிருக்கும் மகான் தொடர் வாழ்வின் நிதர்சனங்களோடு அடுத்தடுத்த எல்லைகளை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறது. விஜய் தொலைக்காட்சியோடு தமிழ் மக்களுக்கு பூத்துள்ள இந்த தொப்புள் கொடி உறவு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளாசிகளோடு மேன்மேலும் தொடரும்.